ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவோட நம்பர் ஒன் நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்க இளம் நடிகை ஒருவருக்கு நடந்த சோகமான நிகழ்வை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் கடந்த சில வருடங்களாகவே நம்பர் ஒன் நடிகை அப்படின்னு பேர் வாங்கின ஒரு நடிகை யார் அப்படின்னு பார்த்தோன்னா நயன்தாரா அவர்கள் தான். மலையாள சினிமாவில் இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து சாதித்த நிறைய பேர் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ரொம்ப பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க. அதில் நம்பர் ஒன் நடிகை யார் அப்படின்னு பார்த்தோன்னா நயன்தாரா அவர்கள் தான். சரத்குமாரோட ஐயா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தன்னுடைய கலைப்பயணத்தை ஆரம்பித்தாங்க. அப்போருந்து பல முன்னணி நடிகர்களோட நிறைய திரைப்படங்களில் நடித்தாங்க. இப்போ வரைக்குமே இவங்க நடித்த எல்லா திரைப்படங்களுமே வெற்றி திரைப்படங்களாக தான் அமைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகர்களாக வலம் வர்ற ரஜினிகாந்த், அஜித், விஜய், தனுஷ், சிம்பு உள்ளிட்ட எல்லா நடிகர்களோடையும் இணைந்து பல திரைப்படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு தங்களுடைய திறமையினால் இன்றைக்கி மலையாள சினிமாவிலேருந்து வந்து தமிழ் சினிமாவில் தங்களுக்குன்னு ஒரு இடத்தை பதிச்சிருக்காங்க. குறிப்பிட்ட காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நயன்தாரா அவர்களோட படங்கள் எதுவுமே ஓடாமல் இருந்ததுனால அவ்வளவுதான், நயன்தாரா இனிமேல் தமிழ் சினிமாவுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ராஜாராணி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அப்போது ஆரம்பித்த அவங்களோட பயணமானது மீண்டும் தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து இன்றைக்கும் தமிழ் சினிமாவோட நம்பர் ஒன் நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தோட தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க நடிகை நயன்தாரா அவங்க. பொதுவாகவே ரொம்பவே பாப்புலரான நடிகைகளுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் எல்லாமே பொதுவாகவே வரும்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நிறைய நடிகர் நடிகைகளும் அந்த நடிகைகள் மேலே ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே நயன்தாரா அவர்கள் மேலே பல நடிகர்கள் ஆசைப்பட்டு திருமணம் செய்யவும் முயற்சி செஞ்சுருக்காங்க. முதன் முதலாக இவங்க நடிகர் சிம்பு அவர்களோட உறவில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்ய போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமா நடிகர் பிரபுதேவா அவர்களோட வில்லு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தில் நடித்ததில் இருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான காதல் உருவாச்சு. அவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாச்சு. ஏற்கனவே திருமணமான நிலையில் பிரபுதேவா அவர்கள் நயன்தாரா அவர்களை திருமணம் செஞ்சுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி அவரோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப பெரிய சோகத்தில் ஆழ்த்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவரையும் பிரிஞ்சிடறாரு. அதுக்கப்புறமா நயன்தாரா யாரை காதலிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லா ரசிகர்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான விக்னேஷ் சிவன் அவர்களை தான் நயன்தாரா அவங்க இப்போது காதலிச்சுட்டு வராங்க. அந்த திரைப்படத்தில் ரொம்பவே சிறப்பான டஃப் அண்ட் டப் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க நயன்தாரா அவங்க. அந்த திரைப்படத்தில் இருந்தே விக்னேஷ் சிவன் அவர்களோட காதல் ஏற்பட்டு இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருமே தமிழ் சினிமாவோட ஒரு நல்ல ஜோடியாக காதலர்களாக வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இருவரும் திருமணம் செஞ்சுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் இணைந்த அந்த நாட்கள்லேருந்து சமூக வலைதளங்களில் பல புகைப்படங்களை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து அதை வெளியிட்டுக்கிட்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் திருமணமும் நடக்கப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியான இந்த நேரத்தில் தான் நயன்தாரா அவர்களுடைய தந்தை சூரியன் கொடியன் அவர்கள் இப்போது உடல்நலக்குறைவினால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகிருக்கு. சமீபத்தில் தான் இவங்களுடைய திருமணமானது முடிவு செய்யப்பட்டு இவங்களுடைய கல்யாணத்தை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இப்போது சென்னைக்கு மீண்டும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியாகிருக்கு. இங்கே இருக்க தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கான சிகிச்சையும் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே நயன்தாரா அவங்களுடைய குடும்பமானது ஒரு கிறிஸ்தவ முறைப்படி தான் இந்த திருமணம் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் விக்னேஸ்வன் அவர்களை காதலித்ததில் இருந்தே நயன்தாரா பல கோயில்களுக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க அப்பாவுடைய மனசை மாற்றி எப்படியாவது அவருடைய உடல்நிலை சரியாகி வந்ததுக்கு அப்புறமா கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. ஏற்கனவே விக்னேஷ் சிவன் நயன்தாராவோட குடும்பத்தில் எல்லாருக்குமே பரிச்சயமானவராக மாறிட்டார் அப்படின்னும் கூடிய விரைவிலேயே இவங்களுடைய திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு தகவலானது வெளியாகியிருக்கு. இந்த நேரத்தில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால நடிகை நயன்தாரா அவர்கள் ரொம்பவே மன உளைச்சலில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. ஸோ வியூவர்ஸ், நடிகை நயன்தாரா அவருடைய தந்தை சீக்கிரமாக குணமடைஞ்சு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த நியூஸ் பற்றின உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.